இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கும்பம் ராசி என்பது அவிட்டம் நட்சத்திரம் பாதம் 3-4, சதயம் நட்சத்திரம் பாதம் 1-2-3-4, உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் 1-2 ஆகிய 9 பாதங்கள் அடங்கியது கும்பராசியில் பிறந்தவர்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடியவர்களாகவும் அதே சமயம் மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். சொந்த தொழில் புரிவதையே அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்குங்க. பிடிவாத குணம் நிறைந்தவர்கள். இனிமையான பேச்சால் அனைவரையும் கவரும் ஆற்றல் கொண்டவர்கள். இந்த குரு பேச்சு மூலமாக இந்த கும்பராசிக்கு என்ன நடைபெறும் என்று பார்த்தால், வாயால் வசியம் செய்வதில் வல்லவர்களாகிய கும்பராசி அன்பர்கள், கடந்த முறை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்து பற்பல யோகங்களை வழங்கினார். தொழில் பெருகியது, லாபம் நிறைய கிடைத்தது, வருமானம் என்பது பெருகியது, புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்பட்டது, உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடியதுங்க. விரும்பிய இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்தது. புதிய உத்தியோகம் ஒரு சிலருக்கு அமைந்தது. குடும்பத்தில் திருமணம், சடங்கு போன்ற சுப காரியங்கள் நடைபெற்றது. ஆடை, ஆபரணம், வாகனம் போன்றவற்றை வாங்கினீர்கள். புது நிலம், வீடு, கட்டிடம் போன்றவற்றை உங்களுக்கு அமைந்ததுங்க. இந்த முறை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிவிட்டார். பொதுவாக குரு பகவானுக்கு கோச்சார ரீதியாக மூன்றாம் இடம் என்பது அத்தனை விசேஷமான ஒரு இடம் இல்லைங்க. ஏனென்றால் குரு பகவானுக்கு கோச்சார ரீதியாக மூன்றாம் இடம் என்பது மிகவும் சோதனை தரக்கூடிய ஒரு இடமாகுங்க. எதிலும் காரிய தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முயற்சிகளில் தோல்வி என்பது உண்டாகுங்க. முதலாளி வேலைக்கார உறவு என்பது பாதிக்குங்க. சகோதரர் வகையில் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனோதைரியம் குறைந்து காணப்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களை விற்பதில் அல்லது வழக்கு விவகாரங்கள் அதன் மூலமாக ஏற்படுங்க. அதே திடீர் செலவு, இடமாற்றம் போன்றவைகள் ஏற்படும். பிள்ளைகளினால் தொந்தரவுகள் என்பது உண்டாகும். தங்க நகைகளை அடகு வைக்க அல்லது விற்க நேரிடும். உடல்நிலை தொந்தரவு என்பது ஏற்படும். வாகன வழியில் செலவுகள் அல்லது விபத்துக்கள் ஏற்படுங்க. தாயுடைய உடல்நிலை மோசமாக வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் கை ஓங்கும் நிலை ஏற்படும். மன அமைதி என்பது குறைந்து காணப்படுவீர்கள். தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக நேரிடுங்க. செல்வ வசதிகள் குறையுங்க. ஜாமீன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாங்க. எதிர்பாராத சிக்கல்களும் கடனும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதியதாக தேவையற்ற செலவுகள் கையில் வந்து கையிருப்பு செலவுகள் செலவாகி வீண் விரயங்கள் என்பது ஏற்படுங்க. முடிந்த மட்டும் சுப விரயமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு 7 சனியினுடைய ஜென்ம சனி நடைபெறுவதனால சனியும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. குரு, சனி, ராகு, கேது ஆகிய அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல தசா புக்திகள் நடைபெற்றால் மட்டுமே இந்த பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியுங்க. எனவே வியாபாரிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலுக்காக மனைவியுடைய நகைகளை அடகு வைக்க வேண்டியது வருங்க. வீட்டில் பொருட்கள் களவு போக கூடுங்க. கடன் அதிகம் வாங்க வேண்டாம். யாரையும் நம்பாமல் இருப்பது என்பது நல்லது. முதலாளி தொழிலாளி உறவு சிறப்பாக இருக்காது. செய்தொழிலை இடமாற்றம் செய்வதன் மூலமாக அதிக பண விரயம் என்பது ஏற்படுங்க. உத்தியோகஸ்தர்கள், பணி செய்யக்கூடியவர்கள் தாங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல திடீர் இடமாற்றம் உத்தரவு கிடைக்கப்பெற்று மன நிம்மதி இழப்புக்க வாய்ப்பு இருக்குங்க. சக ஊழியர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு மேல் அதிகாரிகளிடம் போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இதனால் மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். சக பெண் ஊழியர்களிடம் கவனமாக பழகவும். யாரிடமும் நல்ல பெயர் எடுக்க முடியாது. பணி செய்யும் இடத்துல கொஞ்சம் நிதானத்துடன் பொறுமையுடனும் செயல்பட வேண்டுங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய ஒரு காலம் இதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலையும் குடும்ப பொறுப்பும் அதே போல் உங்களை அதிகமாக அலக்களிக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு அதிகமான ஒரு ஆசைப்பட்டு உழைப்பீர்கள். தாய் வீடு உறவு பகையாகும். இப்போ ஒரு கடுமையான மன உளைச்சலும் பெண்களும் இந்த காலகட்டத்தில் சந்திக்க நேரிடுங்க. கருவுற்றிருக்கும் பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறப்புகளால் தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படலாம். பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், நன்றாக படிக்கக்கூடிய நீங்கள்,
படிப்பில் நாட்டம் என்பது குறைந்து காணப்படுவீர்கள், மதிப்பெண்கள் குறையுங்க. விளையாட்டு புத்தியை விட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டுங்க. மேல் படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். மாணவர்கள் தேவையற்ற வேலைகளில் ஈடுபடாமல், முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேற முயல வேண்டுங்க. கலைத்துறையினர்கள் நிறைய வாய்ப்புகள் வருங்க, பயன்படுத்த தெரியாது. வருமானம் இல்லாமல் தவிப்பீர்கள். யாருக்காவது ஊருக்காக இலவச சேவை செய்வீர்கள். திட்டமிட்டு காரியம் மாற்றினால் நல்லது. புது பட பூஜைகள் நல்ல முகூர்த்தம் பார்த்து தொடங்குவது சிறப்பு. நிறைய போராட்டத்திற்கு பிறகு புது பட வாய்ப்புகள் என்பது வருங்க. அரசியல்வாதிகள் பிறரை நம்பி கெடுவீர்கள். உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். எனவே யாரையும் நம்பாமல் மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வையுங்கள். சற்று செல்வாக்கு என்பது குறையக்கூடிய ஒரு காலமாகும். எனவே அமைதியுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் என்பது கிடையாது. புன்செய் பயிர்கள் ஏமாற்றம் அளிக்குங்க. கால்நடைகள் வழியில் செலவுகளும் சேதாரங்களும் ஏற்படுங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன் என்பது கிடைப்பதில் சிக்கல்கள் என்பது வருங்க. தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக காரிய வெற்றிகள் ஏற்படும். குரு தனது பார்வையாக ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியோட களத்திர ஸ்தானத்தை பார்ப்பதனால கல்யாணம் என்பது முடியுங்க. வங்கி கடன் என்பது உடனடியாக கிடைக்கும். வெளி வட்டார பழக்கம் என்பது நன்மை தரும். அதாவது உற்ற தொழிலில் வெற்றி என்பது நிச்சயம். தடைப்பட்ட காரியங்கள் எளிதாக நடைபெறும். திருமண காரியம் என்பது கைகூடி வருங்க. தாய் மாமனால் உதவிகள் என்பது கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் என்பது அதிகரிக்கும். குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியையோட பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால தந்தை வழி சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பது தீரும். தந்தையினுடைய செல்வாக்கு என்பது அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்வீர்கள். தாயுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக புகழ் கௌரவம் என்பது ஏற்படுங்க. பிள்ளைகளுடைய மீது அதிக அன்பு காட்டுவீர்கள். அதனால் அவர்களுடைய மனம் என்பது குளிரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகுங்க. குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசியோட லாபஸ்தானத்தை பரப்பதன் மூலமாக குடும்பத்தில் சுப காரியங்கள் என்பது நடைபெறுங்க. அரசு துறையின் மூலமாக சாதகமான பலன்கள் என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. தொழிலில் புதிய விரிவாக்கம் மூலமாக ஆதாயம் என்பது கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் என்பது அதிக நன்மைகள் உண்டாகும். உங்களுக்குரிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் அஞ்சனை செல்வனை ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையோ அல்லது வடை மாலையோ அனுப்பிப்பது என்பது மன தைரியத்தை கொடுக்குங்க. குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக மகிழ்ச்சியை தருங்க. குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தொடங்குங்க. அப்படி தொடங்கும்போது அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது கை கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக குலதெய்வம் உங்களுக்கு அமைச்சு தருவாருங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்ன கருத்துக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.